செல்போன் இல்லாத மனுஷங்க இந்த உலகத்துல இப்போ யாருமே இல்லை. செல்போனை பற்றிய கவிதைகள் இப்போ வந்துகிட்டே இருக்குது. சில கவிதைகளை அவிழ்த்து விடுறேன், கேட்டு ரசிங்க. கணவன் மனைவி இருவரும் ஒரே போனை உபயோகப்படுத்தினால் அவர்கள் கடவுளின் தூதர்கள். அப்புறம் இன்னொரு கவிதை, டச் போன் இல்லாமல் சாதாரண போன் வைத்திருப்பவன் ஞானி. போன்ல நாம போடுற பாஸ்வேர்டை வச்சே பல கவிதைகள். மனைவிக்கு தெரியாமல் செல்போன் பாஸ்வேர்டு வைத்திருப்பவன் வீரன். மனைவிக்கு மட்டும் தெரியும்படி பாஸ்வேர்டு வைத்திருப்பவன் மனிதன். செல்போனுக்கு பாஸ்வேர்டு போடாமல் வைத்திருப்பவன் மகான். மனைவியின் செல்போன் பாஸ்வேர்டும் தன்னுடைய பாஸ்வேர்டும் ஒன்றாக வைத்திருந்தால் அவன் பெரிய மனுஷன். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? பாஸ்வேர்டு வைக்காதவங்க, மனைவிக்கு தெரிஞ்சு பாஸ்வேர்டு வைக்கிறவங்களையெல்லாம் மகான். பாராட்டுறதிலிருந்து என்ன தெரியுது? பொதுவா சராசரி மனிதன் ரகசியமா பாஸ்வேர்டு வைக்கிறான். ஏன்? தன்னுடைய அந்தரங்கம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான்னு தான் அர்த்தம். தான் யார் கூட பேசுறோம், யாரு தனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, தான் யாருக்கு மெசேஜ் அனுப்புறோம், தான் எவ்வளவு நேரம் சோசியல் மீடியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிறத யாருமே தெரிஞ்சுக்க சராசரி மனிதன் விரும்புறதில்லைன்னு இதிலிருந்து நமக்கு தெரிய வருது. ஒவ்வொருத்தருக்கும் சில ரகசியங்கள் இருக்கும், அது தவறு இல்லை. அவங்க அந்தரங்கத்துக்குள்ள போய் பார்க்கறது நாகரிகம் இல்லை. ஆனா கணவன் மனைவிக்குள்ள அந்தரங்கம் இருக்கக்கூடாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைச்ச பிறகு ஆதாம் என்ன சொன்னான்? அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள் என்றான். எலும்பில் எலும்புமாயிருக்கிற மனைவி கிட்ட, மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிற மனைவி கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன்னு இயேசு சொன்னாரு. மனுஷன்னா மனுஷன் மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு ரகசியமும் பிரிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதனால கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் ஒளிவு மறைவு இல்லாம இருங்க. ஒருத்தருக்கு விருப்பம் தராத செய்கைகளை செய்யாதீங்க, சந்தோஷமா இருங்க.